இயேசுவின் இனிதான நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை இயேசுனுடைய உயிருள்ள பிரசன்னமாகிய நற்கருணை பிரசன்னத்திலிருந்து ஜெபிக்கவும். நாங்கள் ஆண்டவரோடு மனதை ஒருநிலைப்படுத்தி ஒன்றாக எங்கள் உறவை வளர்த்து கொள்ளவும், அந்த உறவு நேரத்திலே மற்றவர்களுடைய தேவைகளை ஒப்பு கொடுத்து மன்றாட ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. கோடி நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களும் எங்களோடு சேர்ந்து இந்த ஜெபிக்கிற இந்த தருணம் அவர்கள் இருக்கிற இடத்திற்கும் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய உறவுகளுக்கும் அவருடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் நிறைவான பதில் கொடுக்கிறதா இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். எங்கள் துதி கன மகிமையை இயேசுவே ஏற்றுக்கொள்ளுங்க. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கே சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் சோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணை சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி சோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி சோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக நன்றியோடு நான் துதி பாடுவே எழுதல் இயேசு நாதா எமக்காய் செய்த எல்லா நன்மைக்கும் எல்லாம் நன்றி சொல்லிடுவே. இயேசுவே ஆண்டவரே பரிசுத்தரே வல்லவரே நல்லவரே ஆசீர்வதிக்கிறவரே பாதுகாக்கிறவரே பராமரிக்கிறவரே வழி நடத்துகிறவரே எங்களோடு கூட இருக்கிறவரே கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரே எங்கள் மூச்சிலும் பேச்சிலும் பலமாய் இருக்கிறவரே நாங்கள் வெளியே போகும் போதும் உள்ளே வரும் போதும் இப்போதும் அப்போதும் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறவரே எங்கள் பெருவிரல் கூட கல்லில் மோதாதபடி எங்களை பாதுகாப்பாய் கொண்டு கொண்டு போய் கூட்டிக் கொண்டு வருகிறவரே எங்களுக்கு கோட்டையும் மரணம் பாதுகாப்புமாய் இருக்கிறவரே எங்களுக்கு வாழ்வும் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவரே எங்கள் ஆத்மாவை பலப்படுத்துகிறவரே எங்கள் உடலின் தேவைகளை சந்திக்கிறவரே வானத்து பறவைகளை பாருங்கள் அவை நூற்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை வானக தந்தை அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார் நீங்கள் வானத்து பறவைகளை விட எவ்வளவோ மேலானவர்கள் என்று சொல்லி எங்களை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறவரே பராமரிக்கிறவரே வழிநடத்துகிறவரே உம்மை ஸ்துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாட்களில் நீங்கள் கடந்து வந்த நேரங்கள் காலங்களை நினைத்து பார்க்கிறோம் ஐயா எங்கள் மன ஆறுதலிலே நீங்கள் துணையாக இருந்ததற்காக நன்றி ஐயா மற்றவருடைய ஜெப விண்ணப்பங்களை நாங்கள் தாங்கிய பொழுது அவர்களுக்காக ஜெபிக்க தேவையான வரத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே அதற்காகவும் கோடி நன்றி ஐயா நாங்கள் ஜெபம் கேட்ட பொழுதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சவி சாய்த்தீங்களே அப்பா
அந்தந்த குடும்பங்களை போய் சந்திச்சிங்களே அப்பா அந்தந்த தேவைகளை நீங்கள் போய் ஆசீர்வாதமாய் மாற்றினீங்களே அப்பா குழந்தை பாக்கியத்தினால் பலப்படுத்தி இருக்கிறீங்க திருமண பாக்கியத்தினால் நீங்கள் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறீங்க வருத்த படுக்கையில் இருந்தவர்களை நீங்கள் எழும்பி நடக்க செய்திருக்கிறீங்க ஆண்டவரே மன ஆறுதலுக்காகவும் மன துயரங்களோடு இருந்தவர்களுக்காகவும் ஜெபம் செய்த பொழுது அவர்களுக்கு ஆறுதலும் அடைக்கலமும் தைரியருமாய் இருந்து அவருடைய சுமைகளை நீங்கள் சுமந்திருக்கிறீங்க அப்பா கோடி நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே வெளிநாட்டு பயணங்களிலே துணையா இருந்திருக்கிறீர் விசாவுக்காக நாங்கள் ஜெபித்த பொழுது அவர்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்திருக்கிறீர் கோடி நன்றி ஐயா ஆண்டவரே பிள்ளைகளை குறித்து தாய் தகப்பன் விசேஷமாய் அம்மா அம்மார் கண்ணீர் விட்டு அழுத பொழுது அந்த பிள்ளைகளுக்கான மனமாற்றத்தை கொடுத்திருந்தீங்க ராஜாவே மீண்டும் பாடசாலைகளுக்கு அந்த பிள்ளைகள் போக அந்த போனுக்கு அடிமையான சூழ்நிலையிலிருந்து விடுபட சில சில விளையாட்டுகளிலிருந்து அவர்கள் விடுபட மீண்டும் இந்த பாடசாலை துறக்கப்பட்டது காரணமாக இருந்ததாக இருப்பதாகவும் சொல்லி நன்றி சொன்ன ஒவ்வொரு பெற்றோரையும் நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோமப்பா ஆண்டவரே தொடர்ந்து வந்த குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக கோடி நன்றி ஆண்டவரே எங்கள் நன்றியின் கனத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்காக நன்றி நாங்கள் எங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு எங்கள் மூச்சாய் பேச்சாய் நீங்கள் இருந்திருக்கிறீங்களே அப்பா எங்கள் அடைக்கலமும் ஆறுதலுமாய் இருந்திருக்கிறீங்களே அப்பா நாங்கள் கண்மூடி இரவிலே தூங்குற பொழுது நீங்கள் கண்ணையறாமல் தூங்காமல் எங்களுக்காக விழித்திருந்திருக்கிறீங்களே அப்பா எங்களுக்காக நீங்கள் செய்த அற்புதமான காரியங்களுக்காக கோடி நன்றி அப்பா ஆண்டவரே விசேஷமாக இந்த நாட்களில் ராஜாவே இந்த காலநிலை சீரற்ற காலநிலை மாற்றங்களிலும் ஆண்டவரே எங்களுக்கு அன்றாட உணவை கொடுத்திருக்கிறீங்க எங்களோட வீடுகளுக்கோ எங்களோட உறவுகளுக்கோ தீங்கு வராதபடி பாதுகாத்திருக்கிறீங்க ஆண்டவரே அதற்காக கோடி நன்றி ஐயா நன்றி இயேசுவே ஆண்டவரே நான் தனிமையாக இருக்கிறேன் நான் மனப்பாரத்தோடு இருக்கிறேன் நான் வேதனையோடு இருக்கிறேன் எனக்கு யாருமே இல்லை என்று கேட்ட பொழுதெல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு அருகாமையில் போய் இருங்க அவர்களை நீங்கள் தைரியப்படுத்துங்க என்று சொன்ன பொழுதெல்லாம் நீங்கள் அங்கே போயிருக்கிறீங்கப்பா அவர்களுக்கு தேற்றரவாக இருந்திருக்கிறீங்கப்பா நான் இருக்கிறேன் என்று அவர்களை உணர பண்ணிருக்கிறீங்கப்பா அதற்காக கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி பரிசுத்தரே நன்றி வல்லவரே நன்றி நல்லவரே நன்றி என்னை மறவாதவரே கோடி சோஸ்திரம் கோடி சோஸ்திரம் கோடி சோஸ்திரம் அப்பா பரிசுத்தமான இயேசுவே இந்த தூய பிரசன்னத்திலே நின்று கொண்டு ராஜாவே நீரங்களை பார்ப்பதையும் நீரங்கள் சத்தத்துக்கு செவிசாய்ப்பதையும் எங்களை தோல் மீது நீர் சுமந்து கொள்வதையும் உங்கள் மார்பிலே நாங்கள் சாய்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிற பொழுது எங்களை அரவணைத்துக் கொள்வதையும் நாங்கள் உணர்கிறோம் ஐயா அப்பா இந்த நேரத்தில் எங்களுக்காக ஜெபிங்க என்று சொன்ன ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைச்சு பார்க்குறோம் ஐயா நான் விசேஷமாக ஆரம்பத்திலே ராஜாவே ஐசியூவில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் விசேஷமாக என்னோடு வாழ்ந்து என்னுடைய வளர்ச்சியிலே என்னுடைய அன்பிலே என்னுடைய துக்கம் சந்தோஷங்களிலே கலந்து கொண்ட ஒரு சகோதரன் இன்றைக்கு ஐசியூவில் இருக்கிறார் அவருக்காக நான் உம்மிடம் இந்த நாட்களிலே மிகவும் முருக்கத்தோடு சப விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கிறேன் ஐயா நீர் அதற்காக நீர் சவிசாய்த்து கொண்டிருக்கிறீர் என்றே நான் விசுவாசிக்கிறேன் ராஜாவே அவருடைய உடலிலே உண்டாகக்கூடிய சகல நன்மைத்தனங்கான மாற்றங்களுக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன் ஐயா ஓடுகிற இரத்தம் அவர் எடுக்கிற சுவாசம் எல்லாவற்றிலும் நீங்கள் கூடவே இருக்க போற கிருபைக்காக நன்றி ஐயா அந்த மகனை பராமரிக்கிற வைத்தியர்கள் தாதிகளுக்காக அந்த மகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மருந்துக்கும் அந்த சக்தியை கொடுக்கிற அந்த இயந்திரங்களுக்கும் ஆய் கோடி நன்றி ஐயா அதுபோல் அந்த ஐசியூ யூனிட்ல இருக்கிற சகலரையும் பொறுப்படுங்க ராஜாவே அதே போல என்னை போல தான் ராஜாவே எத்தனையோ உறவுகள் அந்த வழியில நின்று அந்த உறவுகளுக்காக அழுது கொண்டு ஜெப விண்ணப்பத்தை தாங்கி கொண்டிருப்பார்கள் ஆண்டவரே நீங்க தான் அவர்களுக்கு அடைக்கலம் நீங்க தான் அவர்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ற மன தைரியத்தோடு கடுக்கிறோம் ஐயா இந்த ஐசியூவில் இருக்கிறவர்களை விசேஷமாக இந்த கோவிட் பாதிப்புக்கு உள்ளாகினவர்கள் எலிக்காய்ச்சல் போன்ற வருத்தங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் நிமோனியா என்கிற வருத்தத்துக்கு தள்ளப்பட்டவர்கள் சிறுவர்களாக இருக்கட்டும் முதியவர்களாக இருக்கட்டும் வாலிபர்களாக இருக்கட்டும் ராஜாவே அவர்கள் எல்லார் மீதும் உடைய நேசக்கரம் இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன் அப்பா என் சகோதரன் என் கணவர் என் நண்பன் என் அம்மா என் அப்பா என் சகோதரர்கள் சுகமாய் வீடு திரும்புவார்கள் என்கிற நம்பிக்கையோடு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ராஜாவே நீங்கள் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்கும்படி நான் மன்றாடுகிறேன் ஆண்டவரே கல்சியம் குறைபாடு இரும்பு சத்து குறைபாடு அயன் குறைபாடு என்ற வருத்தங்களுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே
அவர்களுக்கு தேவையான சத்துக்களை நீங்கள் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த அயன் இரும்பு சத்து அவருடைய சரீரத்தில் குறைகிறபடியினாலே அவருடைய உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மனசில் சஞ்சலங்களை கொடுக்கலாம் ராஜாவே. ஆண்டவரே அவர்கள் குடிக்கிற குளிச சாப்பிடுகிற சாப்பாடு ஒவ்வொன்றிலும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க போகிற கிருபைக்காக நான் நன்றி சொல்கிறேன் ஐயா. பொறுப்படுங்க ஆசீர்வதிங்க ராஜாவே, பொறுப்படுங்க ஆசீர்வதிங்க ராஜாவே. உடைய நேசமுள்ள கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. வெளிநாட்டு பயணங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டுக்காக போவதற்காக வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிறவர்கள், வெளிநாட்டுக்கு போய் பிஆர் கிடைக்க வேண்டும், நிரந்தரமான அந்த ரெசிடென்ட் வீசா கிடைக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறவர்கள் ஜெபிக்க சொல்லியிருந்தார்கள் ஐயா. அவர்களை நான் கண்ணீரோடு உடைய நேசமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் அனுப்பிட்டு வேதனையோடு இருக்கிற கணவன் மனைவியர், அப்பா அம்மாக்கள், சகோதரங்கள் எல்லாரையும் ஆண்டவரே உடைய நேசமிக்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எது அவர்களுடைய வாழ்க்கையில சித்தமாக இருக்க வேண்டுமோ அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன் ஆண்டவரே. பொருளாதார கஷ்டங்களின் நிமித்தம், குடும்பத்தில் இருக்கிற பெரிய பெரிய பாரங்களின் நிமித்தம் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற பயணங்கள் ஆசீர்வாதமாய் மாறச் செய்யுங்க. பொருளாதார பலத்தினால் அந்த குடும்பத்தை நீங்கள் நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுகிறேன். ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவே, நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறேன். இருங்களுக்கு சவி சாய்க்கிறதற்காக நான் நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா மீண்டுமாக நீங்கள் பாடசாலைகளை திறந்து எங்கள் நாட்டிலே பிள்ளைகள் படிக்கவும் மீண்டும் பாடசாலையில் நேரம் செலவழிக்கவும் தங்கள் லட்சியத்தை மீட்டு பார்க்கவும் நீங்கள் சந்தர்ப்பம் கொடுத்துருக்கிறீங்கப்பா. பிள்ளைகள் எல்லாரையும் கண்டதில் எங்களுக்கு மகிழ்ச்சி ராஜாவே. அவர்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஞானமும் அறிவும் சாதிக்க வேண்டும் என்கிற ஆசையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஐயா. ஆண்டவரே அவர்கள் வந்து போகிற பயணங்களை பொறுப்படுங்க ஐயா. அவருடைய நண்பர்களுடைய அந்த சமூக உறவை பொறுப்படுங்க ராஜாவே. அவர்கள் ஒரே வகுப்பறையிலிருந்து படிக்கிற பொழுது அவர்களுடைய வாலிப வயசுக்கேற்ற குணங்களிலே ஈடுபடுவார்கள் ராஜாவே. இருப்பினும் தகப்பனே அவர்களுக்கு எந்த தீங்கும் வராதபடி ராஜாவே அவர்கள் மூச்சிலும் பேச்சிலும் நீர் பலமாக இருக்கும்படியாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஞாபக சக்தியை நீங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன் ஐயா. ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் படிக்க தேவையான ஞானத்தையும் அறிவையும் கிரகித்து பார்க்குற வல்லமையும் மீட்டு பார்க்குற வல்லமையும் சொல்லி பார்க்குற வல்லமையும் நிகழ்வுக்கு கொடுத்து அறிவு அவருடைய உள்ளத்திலும் ஞானத்திலும் மூளையிலும் பதியும்படியாக நான் ஒப்பு கொடுக்குறேனப்பா. அதுவரை அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவே, சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்த ஞானத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு தாங்க, வல்லமையால் நிரப்புங்க, படிக்கிற ஆசையை தாங்க, படிக்கிறதை ஞாபகம் வச்சிருக்கிற வல்லமையை தாங்க. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பொருளாதார கஷ்டங்களை நினைக்கிற பொழுது மனசுக்கு மிகவும் சஞ்சலமாக இருக்கிறது ஆண்டவரே. ஒரு நாள் கூலிக்கு போய் வாரவர்கள் எப்படித்தான் இந்த வாழ்க்கையை கொண்டு நடத்துகிறார்களோ என்ற கேள்வியை நான் என் மனசுக்குள்ள நிறையத்தனம் கேட்பேன் ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் வேண்ட போகிற நேரமும் வேண்டின நாட்களும் இன்றைக்கு இவ்வளவு வித்தியாசமாக இருக்கிற ராஜாவே. பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகிறவர்களை பொறுப்படுங்க ஐயா. ஒரு நேர சாப்பாடு அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான அந்த தொழிலை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியே நான் மன்றாடுகிறேன். பொறுப்படுங்க, பொறுப்படுங்க. அன்றாட உணவை கொடுங்க, மருத்துவ செலவுகளை பொறுப்படுக்க தேவையான வல்லமையை கொடுங்க. சரீரத்திலே சுகத்தை கொடுத்தால் அந்த மருத்துவ செலவுகள் வராது ராஜாவே. பொருளாதார கஷ்டம், இதை எப்படி நான் கொண்டு போவேன், என் குடும்பத்தை எப்படி கொண்டு போவேன், என் பிள்ளைகளை நான் எப்படி படிப்பிச்சு ஆளாக்குவேன், என் அம்மா அப்பா வயசு போனவர்களை எப்படி நான் பராமரிப்பேன் என்ற ஏக்கங்களோடு இருக்கிறவர்கள், இந்த வருத்தத்துக்காக நான் எடுக்க வேண்டிய மருந்துகள், செய்ய வேண்டிய ஆபரேஷன்கள், ட்ரீட்மெண்ட்களுக்காக நான் இந்த பொருளாதாரத்துக்கு அங்கு போவேன் என்ற கண்ணீரோடு இருக்கிறவர்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜாவே. பொறுப்படுங்க, பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. ஓட்டீசத்துக்கு வருத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்து கொண்டு வருகிற சுகத்திற்காக கோடி நன்றி. அவருடைய பார்வை, அவருடைய பேச்சு, அவருடைய உடல் அசைவுகளில் எல்லாம் நீங்கள் மாற்றம் கொண்டு வர்றீங்க ராஜாவே. அவற்றுக்காக கோடி நன்றி. அந்த பிள்ளைகளுக்காக தியாக உணர்வோடு அன்போடு பணிவிடை செய்கிற வைத்தியர்கள், தாதிகள், அந்த பணி சென்டரில் இருக்கிற சகலதையும் பொறுப்படுங்க ஐயா. அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கட்டளையிடுங்க ராஜாவே. பிள்ளைகள் மட்டிலே பொறுமையோடும் அன்போடும் நடந்து கொள்கிற பாக்கியத்தை கொடுங்க ராஜாவே. இவர்களை பிரிந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய் தகப்பன் சகோதரங்களுக்கும் ராஜாவே நீங்கள் நிறைஞ்ச பலத்தை கொடுத்து நன்மைத்தனங்கள் எங்கள் குடும்பத்தில் நடப்பதற்காக இந்த சின்ன சின்ன தியாகங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் திடப்படுத்தும்படியாக மன்றாடுகிறேன். விசுவட தோவைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை கழுவி துடைச்சி பராமரிக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவே உம்முடைய நேசமுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அருள் தாங்க இயேசுவே, சுகம் பெறுவேன். அருள் தாங்க இயேசுவே, சுகம் பெறுவேன் என்று நாம் இப்போது பாடப்போகிறோம். ஆண்டவருடைய கரங்களிலே நாம் அப்படியே ஜெபத்தை ஒப்புக் கொடுக்க போகின்றோம். அருள் தாரும்
இயேசுவே சுகம் பெறுவேன் இயேசுவே அருள் தாரும் இயேசுவே வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம் அப்பா, ஒரு வார்த்தை பேசுமே உம் சொல்லாகுவே. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை பேசுமே உம் சொல்லாய் செபம் கேளும் சொல்லுவோம். செபம் கேளும் எம் ஜபம் கேளும் இயேசுவே செபம் கேளும். கைகளை கும்பிட்டு எல் ஜபம் கேளும் எல் ஜபம் கேளும் ஜபம் கேளும். தாவீதின் திருமகனே சொல்லுவோமா, தயை கூர்ந்து இறங்குங்கப்பா, தாவீதின் திருமகனே சொல்லுவோமே, எங்களோடு சேர்ந்து எல்லாரும் இறைஞ்சி கேளுங்க. உடைய கடை கண் பார்வை எங்கள் மீதும் எங்கள் வீட்டின் மீதும் திருப்பும் என்று சொல்லுங்க. கடை கண்ணாலமை பாரு கருணை கடல் இயேசுவே, எங்கிருந்தாலும் வாய்களை திறந்து சொல்லுங்க. கடை கண்ணால் கண்ணாலமை பாரு இயேசுவே, ஆசீர்வதியும் என்று சொல்லுங்க. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எல்லை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் சொல்லுவோம். ஆசீர்வதியும் தேங்க்யூ ஜீசஸ். ஆசீர்வதியும் என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும் இயேசுவே ஆசீர்வதியும் என்று மனசுக்குள் அப்படியே சொல்லிக் கொண்டிருக்க நாம் ஜெப விண்ணப்பங்களை முன்வைப்போம். பிரியமானவர்களே, என்னோடும் நீங்கள் சேர்ந்து ஜெபித்தது போல இப்போது முன்வைக்கப்படுகிற ஜெப விண்ணப்பங்கள் அவற்றிற்காகவும் எந்த இடத்தில் இருந்தாலும் ஜெபிக்கும்படி நான் கேட்கிறேன். திருமண பாக்கியத்திற்காக ஒருவர் ஜெபம் செய்கிறீர்களா? இயேசுவே ஆண்டவரே, திருமண பாக்கியத்திற்காக ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கான திருமண பாக்கியங்கள் ஆண்டவரே மண்டியிட்டு உங்களிடம் உங்களுடைய சன்னிதானத்துக்கு முன்னுக்கு மன்றாடுறதெல்லாம் நீங்கள் அந்த மகனுக்கும் மகளுக்கும் துணையை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த துணையை நீங்கள் உற்ற காலத்திலே சரியான முறையிலே சேர்த்து வைக்கணும் ஆண்டவரே. ஆமென். இயேசுவே, திருமண பாக்கியத்திற்கான என்ன தடையாக இருந்தால் அது மனிதர்களா இருக்கட்டும் சாபங்களா இருக்கட்டும் இயேசுவே, இயேசுவே கண்டைக்கண் பார்த்து அவர்களை தகர்த்தெறிந்து இயேசுவே அந்த துன்பங்களை போக்கி இயேசுவே இயேசுவே அந்த தேவையான துணையை நீங்க சேர்த்து வைக்கணும். குடும்பங்களாய் வாழ்றதுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்க வேண்டும் என்று உள்ள மண்டையிட்டுகிறோம். இயேசுவே, எந்த சாபங்களும் எந்த தகுதியும் எந்த சூழ்நிலையும் அந்த பிள்ளைகளுடைய வயதுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய தொழிலுக்கும் கடந்து அந்த வாழ்க்கை துணை நீங்கள் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். குடும்ப குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் செய்வோமா? அன்பான இயேசுவே, நீங்கள்
பலதரப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க ஆமென் எங்களுக்கும் குழந்தை பாக்கிய தர மாட்டீங்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உங்களோட ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே அன்னால் வந்து கத்தின போது நீங்க அதுக்கு செவிசாய்த்து அந்த குழந்தையை கொடுத்தீங்க இயேசுவே அதே போல உங்கள்கிட்ட வந்து தினமும் அல்லது வாரத்தில் ஒவ்வொரு நாளும் கத்தி புலம்புகின்ற ஒவ்வொருவருக்கும் உங்களோட அந்த குழந்தை பாக்கியம் என்கிற பரிசை நீங்கள் கொடுத்தல்ல வேண்டும் என்று உங்களோட பாதத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே ஆண்டவரே எந்த தடைகளும் இல்லாமல் எங்களுக்கு வயசு சின்னனாக இருந்தாலும் எங்களை பிறகு திருமணம் முடித்து கொண்டவர்கள் எல்லாரும் குழந்தை ஆசீர்வாதத்தோடு இருக்கும்போது ஏனங்களை ஆண்டவர் இப்படி சோதிக்கிறார் என்ற பிள்ளைகளுடைய கண்ணீரை நீங்கள் துடைக்க போகிற அந்த நன்மைத்தனத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி நீங்கள் அவர்களை கரம் பிடிக்க வேண்டும் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே லண்டனில் இருக்கிற ஒரு மகனுக்காக நாங்கள் ஜெபித்தோம் விபத்துக்குள்ளாக்கப்பட்ட அந்த மகனுக்கு நீங்கள் மீண்டும் உயிரை கொடுத்து அந்த மகனுக்குரிய உடல் அசைவுகளை கட்டளையிட்டிருக்கிற கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் ஐயா அந்த மகனை தொடர்ந்தும் நீங்கள் ஆசீர்வதித்து அந்த வாலிப வயசுக்குரிய சகல அன்புத்தனமான காரியங்களையும் அனுபவிக்கத்தக்கதான வல்லமையை உடலில் நீங்கள் கொடுக்கும்படியே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசீர்வதிங்க அந்த மகனுக்காக கண்ணீரோடு ஜெபம் கேட்டவர்கள் மண்டி போட்டு மன்றாடினவர்கள் எல்லாரையும் நீர் ஏறெடுத்து பார்த்தீர் என்கிற நம்பிக்கையை அவர்களுக்குள்ளே வளர்த்து கொள்ள செய்யுங்க நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே உடம்பிலே எலும்பு முதுகெலும்பு இடுப்பு போன்ற இடங்களிலே மூட்டு வியாதி வருத்தங்களோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபம் செய்வோமா அன்பான இயேசுவே உடலில் எலும்புனோ மூட்டு வலி முதுகு வலி இதுகளோட இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே உங்களுடைய முறிவுபடாத எலும்புகள் அவங்களோட எலும்புகளோட சேரட்டும் அவங்க சுகம் பெற்று நீங்க சொன்னீங்க உன்னை படுக்கி எடுத்துக்கொண்டு எலும்பி செல்லன்னு அவங்க இந்த நம்பிக்கையை வச்சு கொண்டு அவங்களுக்கு ஏற்படுகிற வழிகளை உங்களோட கரங்களால போக்கிடுங்க ஆண்டவரே அவங்க எழுந்து அவங்களோட வாழ்க்கையோட பயணிக்க வேண்டும் என்று முதுகெலும்பு வருத்தங்களோடு இருக்கிறவர்கள் எலும்பு சார்ந்த வருத்தங்களுக்கு உள்ளாகி இருக்கிறவர்கள் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே பலமும் சக்தியும் பெறுவார்களாக நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே ஆண்டவரே போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியவர்களுக்காக ஒருவர் மன்றாடுவார் அந்த ஜெப விண்ணப்பத்துக்கும் சவிசாயங்க ஆண்டவரே அப்பா இயேசுவே போதைப் பொருள்களுக்கு அடிமையாக இருக்கிற இந்த சாத்தாண்ட சூழ்ச்சிகளை விழுந்திருக்கிற ஒவ்வொரு மகன்மாரையும் மகள்மாரையும் நீங்களே கை தூக்கி எழுப்பி விடுங்க ஆண்டவர் அவங்க அந்த போதைப் பொருளால் உம்முடைய பிள்ளைகளா உம்முடைய பிள்ளைகளாக இருந்து அவங்க இழந்திருக்காங்க அவங்க இழந்த அந்த பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகள் என்ற அந்த நாமத்திலிருந்து இழந்தவங்க மீண்டும் உங்களை வந்தடைகிறதுக்கு அவங்களோட மனசை மாற்றியிருங்க பார்வோண்ட இதயத்தை அறிஞ்சிருந்த நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் உருவாக்கின ஒவ்வொருவர உயிரிலையும் இருக்கிற இதயங்கள் அறிஞ்சு வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே நீங்களே அவங்களோட இதயத்தினூடாக இந்த சாத்தாண்ட சூழ்ச்சியிலிருந்து எழும்பி வாரத்துக்கு அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றேன் நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே ஜெப விண்ணப்பங்களை தொடர்ந்து ஒப்புக் கொடுப்போம் இயேசுவே பிரிந்து போயிருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபம் செய்கிறோம் இயேசுவே ஆண்டவரே ஒரு தாய் கண்ணீரோடு ஜெபம் கேட்டார் ஆண்டவரே அந்த ஊருக்குள்ளே நன்றாக இருந்த குடும்பம் செல்வத்தோடும் செழிப்போடும் கணவனும் மனைவியும் சந்தோஷமாய் வாழ்ந்த குடும்பம் ஆமென் இயேசுவே என்ன கண்ணூரு என்ன சாபமோ அந்த குடும்பத்துக்கு நடந்த எல்லாம் தெரியல தம்பி அந்த குடும்பம் இப்போது பிரிந்து போற நிலைமையில இருக்கிறது அந்த குடும்பத்துக்காக ஜெபிங்க என்று கண்ணீரோடு ஜெபம் கேட்டாங்க ஆண்டவரே இயேசுவே அந்த குடும்பத்தை உம்முடைய சரீரத்துக்குள்ளே நீர்தான் இணைத்த பிள்ளைகளை எந்த மனித சக்தியும் பிரிக்காதபடி ராஜாவே எந்த சத்ருவும் எந்த தவறான எண்ணங்களும் தவறான உறவு முறைகளும் எந்த சூழலும் எந்த சாபங்களும் இந்த கணவன் மனைவி பாசத்தை பிரிக்காதபடி ராஜாவே இயேசுவே 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 ஒப்பு கொடுக்கிறேனப்பா ஒப்பு கொடுக்கிறேனப்பா ஒப்பு கொடுக்கிறேனப்பா சத்ருக்களை எதிர்த்து போராடு நோ சொல்லி கணவன் மனைவிக்கு எப்பொழுதும் இயேசு கொடுத்த வாக்குறுதிகளுக்கு பிரமாணிக்கமா இருக்க மன்றாடுகிறேன் ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே தலையிலே வருத்தங்களோடு காணப்படுகிறவர்கள்
விசேஷ விதமாய் மூளையிலே வருத்தங்களோடு காணப்படுகிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவே. ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவே. ஆண்டவரே, நீங்க தலையிலே தாங்கிக் கொண்ட முள்முடியினால் ஆண்டவரே, தலையிலே உள்ள சாப கட்டுகளை தகர்த்தெறிந்த தேவனாய் இருக்கிறீங்க. ஆமென். அந்த முள்ளுகள் உங்களுடைய தலையிலே ஏற்றப்பட்ட தருணத்திலே வழிந்தோடிய இரத்தம் இயேசுவே, தலையிலே வருத்தங்களோடு மூளையிலே கசிவோடு தலையிலே இருக்கிறவர்கள் அவர்களை கழுவி துடைப்பதற்காக நன்றி. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே, கர்ப்பிணி தாய்மார்களுக்காக ஜெபம் செய்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, நீங்க ஆசீர்வாதமாய் கொடுத்த குழந்தைகள் ஆண்டவரே, சுமந்து கொண்டிருக்கிற தருணங்கள் இயேசுவே, அந்த கரு உண்டான நாளில் இருந்து இன்றைய இந்த நிமிடம் இந்த செகண்ட் வரைக்கும் நீங்களே அந்த கருவை பாதுகாத்து வர தெய்வமா இருக்கிறீங்க சுவாமி. அதுக்காக உங்களுக்கு கோடி நன்றி ஆண்டவரே. மேலும் இயேசுவே, அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்குரிய உள்ள பலம், உடல் பலம் யாவற்றை நீங்க கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே. அந்த தாய்மார்கள் போய் வர இடங்கள், ஏறி இறங்குற தருணங்கள், அமர்ற தருணங்கள், சாய்ந்து படுக்கிற தருணங்கள் இயேசுவே, அந்த குழந்தையை பெற்றெடுக்க போற தியேட்டர் ஆய்ந்து அறிந்த தேவனா இருக்கிறீங்க சுவாமி. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. நீங்களே அந்த குழந்தைகளை சுகமாய் பெற்றெடுக்கிறதுக்கு வழி நடத்த வேண்டும். அதுக்குரிய தாதிமார்கள், வைத்தியர்களை நீங்க கொடுக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, குழந்தை பிறந்த 25 நாட்கள் பிள்ளைக்கான தேவை சுகம் வேண்டி மன்றாடக்கட்ட அந்த குடும்பத்தை நான் நினைத்து பார்க்கிறேன் ஐயா. அந்த தாய்க்கு தேவையான பலத்தை கொடுங்க, அந்த பிள்ளைக்கு தேவையான உடல் சுகத்தை கொடுங்க, அந்த பிள்ளை சத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை நீங்கள் காண்பீங்க. நித்திரைகள் தடைப்படுகிற பொழுது ராஜாவே, அதுக்குரிய நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும்படி நான் மன்றாடுகிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே. சுகமும் பலமும் உங்களிடமிருந்தே வருகிறபடியினால், நீங்கள் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது அம்மா மாதாவும் சூசியப்பரும் காணிக்கையாக தூக்கி கொடுக்க கொண்டு போனாங்களே ஐயா, எவ்வளவு நன்றியோடு கொண்டு போய் நன்மை தரங்களுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி சொன்னாங்க. அதுபோல் ராஜாவே, இந்த பிள்ளைகளை தாங்கி நிற்கிறபோது தகப்பனும் தாயும் நல்ல சுகத்தை அந்த மகனை அனுபவிக்க, மகளை அனுபவிக்க செய்ய தேவையான பலத்தை நீங்கள் கொடுக்கும்படியாகவும் நான் மன்றாடுகிறேன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சீரற்ற காலநிலை நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உறவுகளை இழந்து நிற்கிறவர்கள், உயிர்களை இழந்து நிற்கிறவர்கள் ஆறுதல் அடையும்படி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு அன்றாடவும் அவை கொடுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறி போய்விட்டது ஆண்டவர் இந்த வெள்ளத்தினாலே. நீங்கள் அவர்களுக்கு அருகாமையில் இருந்தவர்களை தேற்ற வேணும் என்று மன்றாடுகிறேன் அப்பா. பிரிந்து போயிருப்பார்கள் ராஜாவே, இந்த வெள்ளத்தினால குடும்பங்களுக்குள்ள ஏற்பட்ட கஷ்டங்களினால, மண் சரிவினால ராஜாவே, அப்பாவை அம்மாவை சகோதரத்தை பிள்ளைகளை இழந்து நிற்கிறவர்களுக்கு நீங்கள் ஆறுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி இயேசுவே. நன்றி. அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக நன்றி. நன்றி இயேசுவே. அவர்களுக்கு தேவையான உணவை நீங்கள் பரிமாற செய்வதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. கொரோனா வருத்தங்களுக்கு உள்ளாகி இருக்கிறவர்கள், அவர்களை பராமரிக்கிற வைத்தியர்கள் தாதிகள், இந்த வேக்சின் போட்டு கொண்டு போவதற்காக உதவியாக இருக்கிற நர்ஸ்மார், அதே மாதிரி பிஹெச்எம்ஆர், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், உடன் பணியாளர்கள் எல்லாரையும் ஆண்டவரே உங்களுடைய நேசம் உள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களுக்கு சுகமும் பலமும் கட்டளையிடுங்க. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. இயேசுவே, கொழும்பிலிருந்து தன்னுடைய மருமகளுக்கும் காய்ச்சலுக்காக ஜெபம் கேட்டு இந்த மகளையும் தகப்பனையும் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவே. இயேசுவே ஆண்டவரே, பள்ளதரப்பேட்ட பேர் காய்ச்சலோடு ஜெபம் கேட்ட தருணங்களும், உங்களிடம் முன்னாடி மண்டியிட்ட தருணங்களையும் இயேசுவே, அந்த காய்ச்சல்களை கடிந்து கொண்டு தேவனாய் இருக்கிறீங்க சுவாமி. ஆமென். இயேசுவே, பேதுருனுடைய மாமியாருடைய காய்ச்சலை கடிந்து கொண்ட தேவன் இயேசுவே, அந்த காய்ச்சல் என்னதாய் இருந்தாலும் ஆண்டவரே, நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் இயேசுவே, அதை கடிந்து கொள்ள நீங்க வல்லமையுடையவராக இருக்கிறீங்க சுவாமி. அப்பா, இந்த நேரத்திலே அந்த மகளை தொட்டு இந்த மகளுக்கு தேவையான அந்த உள்ளத்து கலக்கங்களை நீங்க போக்க வேண்டும், உடல் சரீர பலத்தை நீங்க அதிகரிக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவே. ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவே. ஆண்டவரே, ஒரு தகப்பன் தன் மருமகளுக்காக ஜெபித்தார், ஜெபம் கேட்டார், நன்மை தினத்தை கண்டார், தன் சகோதரங்களுக்காக உற்ற உறவினர்களுக்காக ஜெபம் கேட்டார். பெல்ஜியம் நாட்டில் இருந்து இங்கே வந்து தன் உறவுகளுக்காக தியாகத்தோடு வாழ்கிற அந்த தகப்பனை ஆசீர்வதிக்கவும். அவர் எங்கள்கிட்ட கேட்கிற அந்த ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு குறித்தானது ஆண்டவரே. அந்த தகப்பனை நான் மிகவும் நேசமாய் ஒப்புக் கொடுக்கிறேன்.
அவருடைய மருமகளுக்கு மகனுக்கு பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற சுகத்திற்காக நன்றி. அவருடைய ஜெப விண்ணப்பத்துக்காகவும் இப்போது மன்றாடுகிறோம். உடம்புல வந்திருக்க நோய்க்காக அவர் மண்டாட சொன்னார் ஆண்டவரே. ஆண்டவரே, அவருக்கு எந்த விசுவாசமோ தெரியல ஆண்டவரே, ஆனா இவர விசுவாசம் பெறுது ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய நம்பிக்கையினால் நீ குணமடைந்தார் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஆமென். அதே போல இவர நம்பிக்கையின் வழியாக அவருக்கு நீங்க நிறைஞ்ச சுகத்தை கட்டளையிட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். கட்டில் அவர் படுத்துறங்க தலையணி ஒவ்வொன்றையும் நீங்க கூட இருங்க ஆண்டவரே. இயேசுவே, கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். சிறுநீர் கழிக்கிற இடங்கள்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை ஆய்ந்து அறிந்த தேவனா இருக்கிறீங்க சுவாமி. இயேசுவே, அந்த தகப்பனுடைய அந்த உள்ளத்து வழி, இயேசுவே அந்த வயிற்றிலே இருக்கிற வழி, இயேசுவே பொறுப்படுங்க. இயேசுவே, ஒப்பு கொடுக்கிறேன். தருணங்கள் யாவற்றிலும் இயேசுவே அந்த நோய் அவரை விட்டு அகன்று போகணும் ஆண்டவரே. அந்த நோய் வழிக்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை நீங்க தகர்த்தெறிந்து தேவையான ஆசீர்வாதத்தை, தேவையான உடல் சுகத்தை நீங்க கட்டளையிடும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சாத்தானுடைய அந்தகாரங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற வீடுகள், வளவுகள், குடும்பங்கள், சரீரங்கள் எல்லாவற்றையும் காவல் தூதர் மிக்கேலுடைய வல்லமையினாலே நீங்கள் கட்டளையிட்டு பாதுகாக்கும்படியாகவும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தீய சத்துருக்கள் அணுகாதபடி பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. மன சஞ்சலங்கள், எங்களுடைய வீட்டுக்கு என்ன நடக்குது, எங்கள் தொழிலுக்கு என்ன நடக்குது ஆண்டவர், என்று ஆசீர்வதித்திருக்கிறார் நிறைய. அப்படி இருந்தும் மனுஷர்களுடைய போட்டி பொறாமை பார்வைகள் எதுவுமே எங்கள் குடும்ப சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாது என்று ஜெபம் கேட்ட மகனையும் குடும்பத்தையும் ஆண்டவருடைய நேசமுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, மனதிலே போராட்டத்தோடும் பயத்தோடும் இந்த முழங்காலிலே வலியோடும் இருக்கிற அந்த தாயை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. இயேசுவே ஆண்டவரே, அந்த தாய் சொன்னா, நான் ஆண்டவரை இப்போது இருக படித்து பற்று பிடித்து கொண்டுள்ளேன், ரெண்டு நாட்களுக்கு பிறகு நான் ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ்கிறேன் என்று சொன்னாங்க ஆண்டவரே. இயேசுவே, உங்களை இருக பற்று பிடித்து அந்த தாய் இந்த தருணத்திலே தன்னுடைய சகோதரிக்காக, தன்னுடைய முழங்கால் வருத்தத்திற்காக ஜெபம் கேட்கிற அந்த நாவுகளை நீங்க ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. இயேசுவே, நன்றி. அந்த வழியை பொறுப்படுங்க. அந்த தாய் குறுக்கே உள்ளத்து கலக்கம் இயேசுவே, மனதில் இருக்கிற போராட்டம், விரக்தி, நித்திரை இல்லாமல் இருக்கிற தருணங்கள், உடலிலே இருக்கிற சோர்வுகள், கெட்ட கனவுகள், சந்தோஷம் இல்லாம இருக்கிற ஒவ்வொரு தருணங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. நன்றி. நிம்மதியை நீங்க கட்டளையிடுவீங்களா? மனதிலே அமைதியை நீங்க கட்டளையிட வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. ஆமென். ஆண்டவரே, டயபெட்டிஸ் போன்ற வருத்தங்களுக்குள்ளாகி இருக்கிறவர்கள், இருதய வருத்தத்துக்குள்ளார்கள், எலும்பு நரம்பு வருத்தங்களுக்குள்ளாகி இருக்கிறவர்கள், ஆண்டவரே கண் மூக்கு வாய் தொண்டை குழி போன்ற வருத்தங்களுக்குள்ளாகி இருக்கிறவர்கள் எல்லாருடைய சரீரத்தையும் உங்களுடைய சரீரத்தினால் நீங்கள் மூடிக்கொள்ள வேண்டும் என்று நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தாவீதின் தீரு மகனே, தாயை கூர்ந்து இறங்கு மையா. தாவீதின் தீரு மகனே, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமான நாமத்தினாலே இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும், குடும்பங்களையும், உம்மையை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனி மனிதர்களுடைய உணர்வுகளையும் நீங்கள் பொருட்படுத்தி ஆசீர்வதிங்க. எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன சகல ஆத்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றி கொடுத்துருங்க. அவர்கள் உங்களோட மோட்சத்தில் சந்தோஷமாக இருக்கிறாங்க என்கிற திருப்தியோடு வாழச் செய்யுங்க. உம்முடைய நேசமுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கு யார் யாருக்காக எல்லாம் நாங்கள் ஜெபித்தோமோ அவருடைய முகம், அவருடைய குடும்பம், அவருடைய சூழ்நிலை எல்லாம் என்ற இயேசு ஆண்டவருக்கு தெரியும். அவர்களை தொட்டு ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, எங்களோட ஜெபத்தில் இணைந்து கொண்டமைக்காக நன்றி. நீங்களும் தொடர்ந்து எங்களுக்காகவும், ஜெப விண்ணப்பங்கள் கேட்கிற அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். தேவ அழைத்தலுக்காக ஜெபிக்க மறந்துவிட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் உங்கள் பங்கில், உங்கள் மறை மாவட்டத்தில் தேவ அழைத்தல்கள் பெருகி ஆண்டவருடைய அன்பை, அன்பின் கதையை சொல்லுகிற ஊழியர்கள் அதிகரிக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.